புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கையெழுத்து சிறந்தால் தலையெழுத்து சிறக்காது, கையெழுத்து சிறக்காவிடில் தலையெழுத்து சிறக்கும் போன்ற மூட நம்பிக்கைகளை நம்பி முடங்கி விடாதே. கையே இல்லாதவனுக்கும் சிறப்பான எதிர்காலம் என்பது இருக்கத்தானே செய்கிறது. தன்னம்பிக்கையோடு போராடினால் வெற்றி நம்மை தேடி வாராதா என்ன? நிச்சயம் வரும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9444. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். ஜாதகத்திற்கே ஜாம்பவான் அப்படின்னு பலராலும் போற்றப்படுறீங்க சார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகம் பார்த்த அந்த கரியர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார். மறக்க முடியாத ஒரு கிளையண்ட் அல்லது உங்களுக்கே சவாலான ஒரு ஜாதகம் ஏதாவது வந்திருக்கா? சவாலான ஜாதகன்றது பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லைம்மா. சொல்கிற அளவுக்கு பார்த்தா எல்லாம் அதாவது புரியாத கிரகங்களின் புதிரான இயக்கங்கள் போன்று ரொம்ப விசித்திரமாக வியந்து பார்த்த ஜாதகங்கள்லாம் ரொம்ப ஏராளமான ஜாதகங்கள். அந்த அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது அனுபவத்தை முன்வைங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அடிப்படையில் ஒரு அன்பரை பார்ப்பதற்காக கடந்த ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அவர் தொழில் நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அவரை பார்க்கும் பொழுது பார்த்துவிட்டு அவருடைய அலுவலகத்திற்கு போகும் வழியில் அருகாமையிலேயே சுடுகாடு இருந்ததம்மா. அதை பார்த்து நானும் வியந்தேன், என்னப்பா இவருடைய அலுவலகம், அவர் ஒரு சாயப்பட்டறை வைத்திருக்கிறார். அப்போ சுடுகாட்டுக்கு அருகாமையில் தினமும் சடலங்கள் 1-2 வருவதை அங்கிருந்து பார்த்தால், அவர் தொழில் செய்கிற இடத்துலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி தூரத்தில் தான் அந்த இது இருந்தது. பார்த்து வியந்தேன், என்னப்பா இவருடைய ஜாதகத்திற்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு எப்படி சடலங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்த அடைவில் அந்த வகையில் அவர் ஜாதகத்தை வியந்து பார்க்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் ஆராய்ச்சி கடையில் அவருக்கு ஜாதகம் இல்லை, அவருடைய மகனுடைய ஜாதகம். மகன் பிறந்தது ரிஷபலக்னத்தில் பிறந்திருக்கிறார். ரிஷபலக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் வீற்றிருக்கிறது. சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பாருங்கள் ராகு. ராகு பாருங்கள் லக்னத்திற்கு, லக்னத்திலே ராகு நீசாரையில் அமர்ந்திருது. 7ஆம் பாவத்தில் கேது உச்சம். அப்போ தகப்பனுடைய ஸ்தானம் எங்கே வருகிறது என்றால் மகரமனையாக வரும். அந்த மகரஸ்தானம் தகப்பன் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் தானே தொழிற்ஸ்தானம். அந்த தொழிற்ஸ்தானாதிபதி பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய 10க்குடைய ஜீவனாதிபதி இந்த சுக்கராச்சாரியார். 10ஆம் இடத்துல தசமகேந்திரத்திலே தனித்து வலுத்து அழகாக அமரப்பெற்றிருந்தது. அது மட்டும் அல்ல, அந்த இடத்துல சூரியனும் அமரப்பெற்றிருந்தது. அந்த சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ராகு. 5ஆம் இடம் தான் ஜீவன் ஆன்மா, 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ கர்மாதிபதி கர்மத்திலிருந்து ஜீவன் ஆன்மா அருகாமையிலேயே அவருடைய சடலங்கள் பக்கத்திலேயே இருக்கிறனால அந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது, ஓ அடேங்கப்பா, யார் யாருக்கு சுடுகாட்டுக்கு அருகாமையில் தொழில் ரீதியாக புரியக்கூடிய அமைப்பு இவருக்கு வருகிறது என்றால் இந்த மாதிரி பேட்டர்ல பார்த்த உடனே, அப்போ மகரமனைக்கு 10ஆம் இடம் சுக்கரன், சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பாருங்கள் ராகு, ராகு பாருங்கள் 5ஆம் இடத்துல தொடர்பு ஜீவன் ஆன்மா. ஆன்மா அந்த உயிர் பிரிந்ததுக்கு பிறகு அந்த உடல் ஸ்தானங்கிறது 3ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் தான் கர்மஸ்தானம்னு பெயர். அப்போ கர்மஸ்தானங்கள் எந்த இடத்துல வருதுன்னா துலாமனையாக வருகிறது. அப்போ 5 குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி ராகு 5இல் அமர்ந்து, 5-10 என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சம கர்மாதிபதி 10ஆம் இடத்தில் வீற்றிருந்து அதனோடு சூரியனும் அங்கு பின்னப்பட்டிருந்தது. அந்த செவ்வாய் பாருங்கள் 5ஆம் இடத்துல இந்த ரிஷபமனையில் அமரப்பட்டிருந்ததை பார்த்து வியந்தன். ஓ இந்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு இந்தந்த மாதிரி அமைப்பு நிகழ்கிறதா? அதே போன்று பாருங்கள், அந்த அடிப்படையில் தான் நம்ம தான் கோடு போட்டால் ரோடு போட்டுருவோம் இல்லையம்மா. ஒரு கணைகள் நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சு இந்த கணை எப்படி அஸ்தரத்தை நம்ம அறிய வீழ்த்த முடியும், அந்த குறி இலக்கை நோக்கி அடைய முடியும் என்பதைப் போல இன்னொரு ஜாதகம் பாருங்களேன், எப்படி மகர லக்னத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி ஜீவனாதிபதி என்று சுக்கரன் சொல்லுவோமோ அதே போன்று இந்த கடக லக்னக்காரர்களுக்கு பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்கள் ஒரு அன்பருடைய ஜாதகத்தில்
கடகத்திலே அவர் பிறந்திருக்கிறார். கடக லக்னத்திலே கடக லக்னத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி செவ்வாய் 11 இடம் பாதக லாபஸ்தானத்திலே வீற்று. அவருக்கு வீடு கொடுத்தவன் யார் என்று பார்த்தால் சுக்கராச்சாரியார். இந்த சுக்கரனும் அந்த செவ்வாயும் பரிவர்த்தனை. எங்கே அந்த சுக்கரன் இருக்கிறார் என்றால் மேசமனையில் அமரப்பட்டிருக்கிறது. இந்த செவ்வாயை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் சுய நட்சத்திரம். அந்த இடத்துல வீற்றிருக்கிறது. அதே ஸ்தானத்திலே புதனும் வீற்றிருக்கிறது. புதனும் செவ்வாய் சாரத்திலே. அப்போ எடுத்தெடுப்பில் ஐயா என்னுடைய அலுவலகத்தில் பார்க்க வந்திருக்கும் போது உங்கள் தொழில் செய்யக்கூடிய அருகாமையில் எக்ஸ்போர்ட் கடை வச்சிருக்கேன்னாரு. நான் ஜீவசமாதியோ அல்லது உங்களுடைய ஸ்தான பிரகாரம் பார்த்தேன்னு சுடுகாடு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டேன். சிரிச்சார். அந்த கேட்டதை டாபிக் வந்து வேற ஏதாவது டாபிக் கேட்டனால மறந்துட்டோம். ஒரு காலச்சூழல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அவருடைய டெக்ஸுக்கு அருகாமையில் நான் போயிருக்கும்போது என்னை பார்த்துட்டு கூப்பிடும்போது உள்ளே போகிறேன், ஐயா நீங்கள் அன்றைய தினம் ஒரு காலகட்டத்தில் கேட்டீங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு பாருங்கள், என்னுடைய ஆஃபீஸ் ரூம் கல்லா ரூம் பக்கத்தில் ஜன்னல் இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்களான்னு. இந்த பாருங்கள் பார்த்த உடனே கிறிஸ்டின் சுடுகாடு இருக்குமா. அப்போது ஒரு ஒரே ஒரு இது மட்டும்தான், கேப் மட்டும்தான் பார்த்த உடனே வியந்து பார்க்கணும். எப்படி நீங்கள் இந்த பேட்டர்னை கேட்டீங்க? இதுதான் என்னுடைய அனுபவ ரீதியாக ஒரு முறையில் தான்மா ஜோதிடமே ஏதோ ஏட்டு சுரக்காய் சமையலுக்கு ஆகாது என்று சொல்லுவ சக்கரைனா இனிக்காது அல்லவா. அந்த அனுபவ ரீதியாகத்தான் நிறைய நிறைய ஜாதகங்கள் புதிது புதிதாக நிறைய கண்டுபிடிச்சு என்னுடைய உள்ளக்கணத்தில் இருக்கக்கூடியதான் ஒவ்வொரு வார நிகழ்ச்சி தொகுப்பில் இந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம் பண்ணு அந்த இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறத விட இதெல்லாம் ஜோதிடம் என்பது எழுதப்பட்டதனுடைய புத்தகம். அதாவது கையெழுத்து நன்றாக இருந்தால் நீங்கள் அழகாக சொன்னீர்க நிகழ்ச்சி தொகுப்பு தொடங்குவதற்கு முன்னால் கையெழுத்து நன்றாக இருந்தால் தலையெழுத்து நன்றாக இருக்கும். இதெல்லாம் அப்பட்டமான பொய். கையே இல்லாதவனுக்கு எப்படி தலையெழுத்து நன்றாகத்தானே? அப்போது ஒரு ஜாதகத்தில் அது மூன்றாம் இடம் அந்த அன்பருடைய ஜாதகத்தில் நல்ல அழகான முறையில் அழகாக அமர்ந்திருந்து ரெண்டாம் பாவம் அமர்ந்திருந்தால் அவனுக்கு கை காலெலாம் தேவையில்லைங்க. வாழ்க்கைங்கிற ஸ்தானத்தில் அந்த கைங்கிறது அங்கம் தான் ஜாதகம். அந்த ஜாதகம் ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைப்பாடு. அதே இதை சொல்லும் பொழுது தான் நினைவுக்கு வருகிறது. ஒரே ஒரு முடிச்சிடுறோமா, ஒரு கால் ரெண்டு காலுமே அவருக்கு இல்லைம்மா, ரொம்ப சூப்பையாக தான் இருக்குமா, கையில் தாம்மா அவர் நடந்து வந்தார். கடந்த இதை சொல்லும் பொழுது கடந்த ஒரு நாலரை ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அன்பர் என்னை பார்க்க திருவான்மூர் அலுவலகத்துக்கு அன்றைய தினம் என்னுடைய அலுவலகம் அங்கே இருக்கும் பொழுது வந்திருக்கிறார். கூட வந்திருப்பது மூணு பெண்மணிகள் வந்திருந்தார். வந்த உடனே அப்படியே கையில் நடந்து வந்து சேரில் உட்கார்றாரு. எடுத்த உடனே, ஐயா இது என் முதல் சம்சாரங்க, இது என் ரெண்டாவது சம்சாரங்க, இது என் மூணாவது சம்சாரங்கன்னு. அப்போது கையில் தான் அவர் நடந்து வருகிறார். ரெண்டு கால்களும் அவருக்கு ரொம்ப சூப்பையாக தான் இருக்கும். உடல் ரீதியான அவருக்கு ஊனம் தான். எப்படி மூணு சம்சாரம்? அப்போது ஒரு மனிதனுடைய விதிப்பயன் நன்றாக அமைந்து விட்டால் கைகள் கால்கள் முக்கியமல்ல, ஜாதகங்கிற கைகால் நல்ல சாதகமாக இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். சார், ஒரு ஜாதகம் உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சாக்க அது இந்த நபருடைய உண்மையான ஜாதகம் தான் இல்ல போலியானதா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இது கூடவே ஒரு என்க்ளோஷரா எனக்கு ஜாதகமே கிடையாது சார், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெள்ள தெளிவா உங்களால சொல்ல முடியுமா? அதாவதுமா, உண்மையான ஜோதிடன் உண்மையான கலையை பயின்றிருந்தால் அவனுக்கு தெரியக்கூடிய அமைப்பை கட்டாயம் உணர்த்திடலாம், ஊட்டிடலாம். அதுல ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நிறைய பேர் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு நாள் 50-60 ஜாதகம் 70 ஜாதகம் 80 ஜாதகம் ஒரு நாளைக்கு அனுதினமும் மக்களை சந்திச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து லக்ன சந்தின்னு 2.5 நேரம் 2.5 நேரம் உழுவுமா, இப்போது இந்த லக்னத்துக்கு இப்படி இருக்குதுங்க ஐயா, அந்த லக்னம் இப்படி இருக்குங்க, நான் திருக்கணிதம் பார்க்குறீங்களா இல்லை வாக்கியம் பார்க்குறீங்களா பாம்பு பஞ்சாகம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இன்றைக்குமே பார்த்தீங்களா கிளைண்ட்டுக்கு மட்டும் இல்லை அந்த சந்தேகன்றது, ஜோதிடர்களுக்கும் இன்னமும் மீடியாவில் வரக்கூடிய ஜோதிடர்களும் என்னை வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இதே இடத்துல வந்து உட்காரக்கூடிய ஜோதிடர்கள்லேயும் என்னுடைய சிசிய பிள்ளைகளும் இதே இடத்துல இருக்கிறாங்கன்னு நான் யாரும் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குமே அந்த சந்தேகம், என்னப்பா ஊருக்கே உன்னை வந்து பார்க்க வருது, நீ என்ன சார் இருந்தாலும் நீங்கள் வாயால் கேட்கணும். அப்போ அந்த சந்தேக கணைகள் என்பது அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த சந்திங்கிறது 2.5 நேரம் 2.5 நேரம் ஒழுகுதுமா. ஒழுகும் பொழுது இந்த பலன் இப்படி பேசுமா அந்த பலன் எப்படி பேசுமானா ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு, அதாவது மற்றவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வரல, ஜோதிடருக்கே இந்த சந்தேகம் நிறைய பேர்களுக்கு இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. நம்மளுக்கெல்லாம் சந்தேகம் இல்லை. பார்த்த உடனே இந்த லக்னம் விதி பிளஸ் மதி பிளஸ் கதி. விதி கட்டால் மதியை பார்க்க வேண்டும். மதிக்கு சந்திரனுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? சரி, விதிக்கு இவ்வளோ காலம் நடந்திருக்கு இல்லையா, முன்னாடி நடந்ததை முன்னோக்கி பார்த்தோம்னாவே அழகாகவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி கதி நின்ற ஸ்தானத்துக்கு இந்த திசை இப்படி அழகாக வேலை செஞ்சுருக்குன்னா அப்போ ஓ ரைட்டு இந்த லக்னம் தான், ஓ இந்த நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார், இந்த பாவக அமைப்பில் தான் இவருக்கு இருக்குது, இத்தனை டிகிரி வயசில் இப்படி தான் இருக்குன்றதே தெரியும். அது நடந்து வந்த பாதைகள்லாம் தெரியும் இல்லையா, பின்னாடி இழப்பீடு இழந்தாரா இல்லை வாழ்க்கையில் செழிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்தாரா தாழ்ந்தாரான்றது இது அனுபவம் ஜோதிட அமைப்பு ரீதியாக.
இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கிற ஒரு பெண்மணியுடைய ஜாதகம் கடந்த அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை அவர் தகப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு 10 வயசு இருக்கும் பொழுதே, இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வயசு 30 வயது நடைமுறையில் இருக்கு, 28 வயசு 29 வயது வைங்களேன். அன்றைய காலச்சூழலில் பாருங்க, அந்த பெண்ணு பிறந்திருப்பது ரிஷபலக்னம். ரிஷபலக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே அந்த பெண்ணுக்கு சனி பகவான் வீற்றிருக்கிறது, 2ஆம் இடத்திலே சுக்கரன், சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ராகு, ரிஷபலக்னத்திற்கு 7 கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய் 10ஆம் இடத்துல தசமகேந்திரத்தில் 10ல் அமர்ந்து ராகுவோட கூடி ராகு ராகுசாரம் பெற்று செவ்வாயும் ராகுசாரத்தில் இருந்தது. இதெல்லாம் யாரை கல்யாணம் பண்ண முதல் வாழ்க்கை நிச்சயமா நிக்கவே நிக்காது. அப்ப லக்ன சந்தி அடிப்படையில் நம்ம போட்டு வந்தாங்கன்னா மேச லக்னத்தில் போட்டு வந்தாங்க. அப்ப இது மேச லக்னமே இல்லை, அதனுடைய கேரக்டர் வைஸ் அந்த மாதிரியே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு உழுந்தது. அப்ப 10 வயசு இருக்கும்போது அதை கண்டுபிடித்து இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து விவாகரத்து நடந்து மறு வாழ்க்கைக்கு தான் இந்த பொண்ணு அமைப்பு. அப்ப இரு அமைப்பு அவங்க தாரங்கிறது இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல். இதெல்லாம் பொருத்தம் பார்த்தாலோ நட்சத்திரம் பார்த்தாலும் 4 நட்சத்திர தேதியெல்லாம் குறிச்சு இந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடும். இதுதான் அன்றைய காலச்சூழல. 10 வயசு 9 வயசு இருக்கும் போதே சொன்னது பருவம் பெய்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19 வயசு வரும் காலத்துல அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆகி கல்யாணம் ஆகி 3 நாட்கள் இருந்து ஊர் சனம் சாதி எல்லாம் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகி அதே பெண் வந்து 3ஆம் நாள்ல அந்த சபைக்கு முன்னாடியே ஒன்னு இவனோட வாழணும் இல்லைனா தூக்கி போட்டு வந்துடும் இதோட போயிடுறே அப்படின்னு கேட்டோன்னா அந்த பெண் வந்து ஐயோ அப்பா தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெண்கள் வந்து 95% பெண்கள் இந்த மாதிரி செய்யறதும் இல்லை. ஏன்னா அந்த விதி அங்கே ஊட்டப்பட்டிருக்கும், உணர்த்தப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அந்த பொண்ணை தூக்கி போட்டு அவன் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன், எனக்கு ரிலேட்டிவ் அனுப்பணும் தான், மாங்கல்யத்தை தூக்கி போட்டு அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதே கரெக்டா ஒரே வாரத்தில் இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப இந்த பையனோட இன்னைக்கும் சிறப்பா இன்னைக்கு அழகா மேன்மையா வாழ்க்கை வாழ்றதுங்கிறத கண்ணு முன்னாடி இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய புத்தகம். ஒரு பெண்மணி என்னை பார்க்க வருகிறாள் கர்ப்பஸ்திரி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 மாதம் அந்த பெண்ணுக்கு தாயை அடைத்து வருகிறார். ஐயா ஆணு பிறக்குமா பொண்ணு பிறக்குமா இதுதான் கான்செப்ட். அம்மா ஆணு பிறக்கட்டும் பொண்ணு பிறக்கட்டும், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்மா. என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா. மேசலகணத்தில் இந்த பெண்மணி பிறந்திருக்காங்க. மேசலகணத்துக்கு புத்திரஸ்தானம் எந்த இடம்? சிம்மமனையா வரும். அப்ப சூரியனுடைய வீடு. அப்போ சூரியன் பாருங்க இங்க நீசம் பெறும், ஐப்பசி மாசம் நீசம் பெறும். அப்போ மேசமனைக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம்மா, 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். அதாவது மேச மனைக்கு லக்னத்திற்கு, மேச லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சுக்கரனும் நீசம். அதே போன்று சூரியனும் அந்த இடத்துல நீசம் பெறுகிறது. எங்க நீசம் பெறும்? ஐப்பசி மாசம் நீசம் பெறும், 7ஆம் பாவத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல. அப்போ சந்திரன் 12 கூடவன் யார் என்று பார்த்தால் அந்த சந்திரன், சந்திரனும் அது விருச்சக மனையில் நீசம் பெறுகிறார். அப்போ 4ஆம் இடம், அப்போ 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். அதை எடுத்தவொடனே அம்மா உங்க உனக்கு பிறக்கிறது வெள்ளிக்கண்ணோட தான் பிறக்க போடுது குழந்தை, வெளியிருந்த பூனைக்கண்ணுன்னு சொல்லும் இல்லையா, அதான் வெள்ளிக்கண்ணு டீசெண்டா சொன்னேன். வேற இது மாதிரி என்ன சார் இப்படி சொல்றீங்களே, காலம் பதிவு சொல்லும், இன்னும் ஒரு 3 மாசத்துல குழந்தை வெளியே வரப்போதில் பார்க்கத்தான ஆண் குழந்தை தான் பிறந்தது. எடுத்தவொடனே இது எப்படி சொல்றேன்னா, மேசலகணத்திற்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த புத்திரஸ்தானம் எந்த மனையா விடும்? சிம்மமனை. சிம்மமனைக்கு 12ல செவ்வாய் நீசம், அப்ப லக்னத்துக்கு 4ல செவ்வாய் நீசம். 4 குடைவன் சந்திரன் பாருங்கள் இங்க நீசம், அப்ப செவ்வாயும் சந்திரன் நீச பரிவர்த்தன. அப்போ சிம்ம லக்னத்திற்கு உண்டானவன் சூரியன் பாருங்கள் நீசம், அப்போ ஐப்பசி மாசம் நீசம் பெறுகிற சுக்கரன் தான் படம். அப்போ ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம்ன்றது இடது கண்ணு, வலது கண்ணுன்றது 2வது இடம். அப்போ அந்த இடத்துல நீசகரங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இதெல்லாம் சொல்ல முடியுது அம்மா, இதெல்லாம் எழுதப்பட்டவனுடைய வீதி. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கிற என்னப்பா உன நாய் கடிக்க போகுது கவனமா இருக்கு, என்னையாச்சும் நாய் கடிக்க போகுதுன்னு சொல்றீங்களே, எப்படி ஐயா அது சொல்றீங்க? இந்த கான்செப்ட் எப்படி கான்செப்ட்? அப்போ அந்த பையன் பிறந்திருப்பது இந்த கும்பலகணத்தில் பிறந்திருக்கிறார். கும்பலகணத்தில் சனி பாருங்களேன் 4ஆம் இடத்துல வீற்றிருக்கிறது. சனி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் முடிக்கிறமா, சனி ஏறி நட்சத்திரம் பாருங்கள் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ கும்பலகணத்துக்கு 4ஆம் இடத்திற்கு அந்த சந்திரன் பாருங்களேன் மாரகாதிபதியாக வருவார். அந்த சந்திரனும் அந்த இடத்துல கூடி அந்த சூரியனை அந்த சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சந்திரன். செவ்வாய் அந்த 4வது பார்வையாக டைரக்டாக அந்த சனியை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாய் கடிச்சிடும். அந்த நாய்க்கு உண்டான கான்செப்டே இதுதான். அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி அந்த பையனை வந்து கடிக்குது. கிட்டத்தட்ட 19 வயசு பையன் சாதாரணமாக போயிட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லை, அமைதியாக போயிட்டு இருக்க ஒருத்தர் வம்பு இழுக்கிறான், இந்த பையனை வந்து ஆட்டோமேட்டிக்காக கடிக்கும். வம்பு இழுக்கிறது அந்த பையன், கடிக்கிறது ஏன்னா இவன் ஜாதகத்தில் கடி வாங்கின விதி. இது ஆண் நாய் கடிக்குமா பெண் நாய் கடிக்குமா இதுதான் அந்த இடத்துல கான்செப்ட். அப்போ சனி பாருங்களேன், அப்போ எந்த இடத்துல உட்காந்துருக்குது? பெண் கிரகம். அந்த சனி 4ஆம் இடத்துல அமர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன் வந்து பெண் கிரகத்தினுடைய அமைப்பு. அந்த வீடு வந்து பெண் மனை. ஏன்னு கேட்டால் மேசம் வந்து ஆண் மனைங்கும் போது முடிச்சிடுறோமா, அந்த ரிஷபம் வந்து 2வது இடம்ன்றது பெண்மனை. அந்த பெண்மனையில் சனி அமர்ந்து பெண் கிரகம், அந்த சந்திரன் இயற்கையிலே ஒரு பெண் கிரகத்தினுடைய அம்சம் தான், அந்த வீடும் பெண்மனையினுடைய வீடு. அப்ப கடிக்கிறது பொட்டநாய் தானே கடிக்கும், இதுதான் கான்செப்ட். கடிச்சது ஆமாங்க ஐயா,
அந்த நாய் தான் என்ன கழிச்சது. இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டதனுடைய புத்தகம் தானமா நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் உங்களிடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு இருந்து நவக்கோள்கள் தான் இன்னைக்கும் இருக்கு. ஜாதகம், ராசி, நட்சத்திரம் எல்லாமே அதே தான் சார் இருக்கு. ஆனா மனிதனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அன்னைக்கும் இன்னைக்கும் வந்து மிகப்பெரிய இமாலய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம், டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு மீடியாவே பெரிய காரணம் தானம்மா. அன்னைக்கு இருக்கு மீடியாலாம் இருந்ததுங்களாம்மா, டிவியே கிடையாதும்மா. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் வீட்டில் டிவி இருக்குமா? அந்த டிவி வாங்கின காலங்களில் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பீடியான்றது அந்த அளவுக்கு பத்திரிக்கை விளம்பரம் என்ன தான் இருந்தாலும் ரொம்ப ரீச் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு 1000 பேர் கீழே உட்காந்துருக்காங்கன்னா மேடையில் பேசும்போது 1000 பேர் டக்குன்னு இதுவாயிரும். இது அதை விட மிகப்பெரிய மேடையில் கோடிக்கணக்கான பீப்புள் பார்க்கக்கூடிய, லட்சக்கணக்கான பீப்புள் வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மீடியாவில் வந்து உட்காரும்போது சன நேரத்தில் எல்லா பக்கமும் பப்ளிஷ் ஆகிடுது. இன்றைக்கி வந்து அன்றைக்கி மீடியான்றது டிவி இருந்தது, இன்றைக்கி யாராவது டிவி பார்க்குறாங்களா? டிவி வாட்ச் பண்ணுறவங்க ரொம்ப 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 கம்மி. செல்ஃபோன் தான் கையில் டிவி மாதிரி. நைட்டு நான் ரயில் பிரயாணத்தில் வாரத்தில் 2-3 நாள் உறங்குறதே ரயிலில் தானம்மா, தாளை அடிக்கிட்டு இருக்கிறது ரயில் தானம்மா. அந்த ரயிலில் பார்க்கும்போது எல்லா இடத்துல பார்த்தோன்னா நைட் மேல் பர்த்தில் இருந்து எந்த பர்த்தாலும் ஒளி மட்டும் வீசிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தா எல்லாமே செல்ஃபோன் செல்ஃபோன் சார், எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்களாம்மா. அப்போ எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? அன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம் தானே இன்றைக்கி இருக்குது. அன்னைக்கு இருக்கிறத விட இன்னைக்கு இருக்கக்கூடியதா? இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சுமா. அதுதான் ஒழுக்க வாழ்க்கையில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சார். அவனுடைய ஜாதக அமைப்பு படிதான், அவன் விதிப்படிதானே அவனுடைய வாழ்க்கையை போகணும். அதை எப்படி இந்த செல்போனும் விஞ்ஞானமும் டெக்னாலஜியும் மாத்துது? டெக்னாலஜி விஞ்ஞானங்கிறது நிறைய பேர் ஒழுக்கக்கேடுகளுக்கு இதுவே ஒரு காரணங்களும் வருது, அதே மாதிரி நிறைய நல்லதுக்கும் இது ஒரு காரணமா வருதுமா. ஒரு நல்லதுன்னு ஒரு இருந்தாவே கெட்டதுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லைம்மா. எத்தனையோ இது பாருங்களேன், இன்றைக்கி வந்து பாருங்களேன் ஏடிஎம் கையில் போய் நம்ம அழகாக எல்லாருமே ஈஸியாக எடுக்கிறோம். அதே ஏடிஎம்லேருந்து திருட்டுத்தனமாக எடுக்கணுன்றதே களவாணி பசங்க இன்றைக்கும் அதை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறானுங்க. கண்டுபிடிச்சவனும் அதே திருவாகத்தை சேர்ந்தவன் தானே. அப்போ எதில் ஏதோ இன்றைக்கி பாஸ்வேர்டு ஒவ்வொரு பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது இல்லையா, நீங்கள் பின்ன வந்து சொல்லிடாதீங்க, அந்த யூஸ்வரப்பா பாஸ்வேர்ட் நேம்லாம் சொல்லிடு. அப்போ எல்லா வகையிலையும் டெக்னாலஜி வளர 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 சில புல்லுருவிகளும் கூட முளைச்சிக்கிட்டே தான் மாறும். நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயத்தனமாக செய்யுது. இப்போ நல்ல நோட்டு வர இடத்துல கள்ள நோட்டு எதனால் வருது? இன்றைக்கி எத்தனையோ பேப்பரில் நீங்கள் பார்க்குறீங்களே, எல்லாமே காலத்தினுடைய கோரப்பிடியில் தான் சிக்கியிருக்கோம். அவரவருடைய நிலைப்படி தான் அவரும் உயர்றாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாராமா, நன்மையும் தீமையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாமா, ரப்பர் சாப்பு குத்தி அடித்து அப்படியே மொத்தமாக இது பண்ணிட்டேன். நம்மளுக்கு தான் தெரியல. ஒருவன் நன்றாக பிழைப்பதும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதம்மா, கீழ்நிலைக்கு தாழுவதும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வாழ்க்கையில் கிடுகிடுன்னு கீழ் நிலைக்கு போயிடுவாருங்க. அதே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. பல்லு போனவங்க வாழ்க்கையில் நல்ல உயர்ந்தவர்களையும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பல்லுன்னு சொல்லும்போது ஒரு கான்செப்ட் நினைவுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் நிறைய வேடிக்கையாக பேசின ஒரு இதுதான். ஒரு ஜாதக அன்பர் என்னை பார்க்க வர்றாரு, மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 2ல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுக்கரன் அமர்ந்திருக்குமா. சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பாருங்கள், மிருகசீர்ச நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. 2 பாதம் அங்கே இருக்குன்னு வைங்களேன். அந்த மிருகசீர்ச நட்சத்திரம் இந்த சுக்கரன் ஆட்சி பிடத்தில். செவ்வாய் பாருங்களேன் 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி பாதகலா ஸ்தானத்தில் வீட்டிருக்கிறது. குரு வந்து பாருங்க 12ல இருக்கு. குரு திசையில் அவருக்கு வரக்கூடிய காலத்தில் செவ்வாய் புத்தி வரும் காலத்தில் கட்டாயம் அவருக்கு பல்லு உடஞ்சிடணும். அப்போ இதிலெல்லாம் எந்த விதமான மாற்றம் இல்லை. இது ஆக்சிடென்ட்லயாவது பல்லு போயிடும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த பல்லை பிடிங்கி தான் ஆகணும். முன்னாடி பல்லு இருக்கவே கூடாது, இல்லை அப்படியே துண்டை உடஞ்சி கொட்டணும். இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த ஜாதகத்தை அவரை முடிச்சு அந்த டைம் பீரியட்லாம் கடந்து தான் என்னை பார்க்க ஜாதகம் பார்க்க வர்றாரு அந்த தம்பி. பார்த்த உடனே என்ன தம்பி பல்லு காட்டுங்கன்னு, பல்லு அழகாக பச்சரிசி மாதிரி இருக்கு, இது இருக்கவே கூடாது, இது எப்படிங்கிறது. சிரிச்சார் அந்த தம்பி, சபாஸ், முன்னாடி 2 பல்லு போலி பல்லுங்க ஐயா, எனக்கு விபத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிற. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய ரூல். எத்தனையோ பேர்களுடைய அமைப்பில் டாகை பற்றி நான் சொல்கிறேன், அது கடிச்சிருச்சு அப்படின்னா ஒருத்தன் டாகாலி இன்றைக்கும் வாழ்க்கையில் பலமுறை விபத்தானவன் நாயாலேயே எப்படி இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா ரிஷபலக்னத்தில் அந்த தம்பியை பிறந்திருக்கிறார். 1969 பிறந்த அன்புடைய ஜாதகம். அப்போ ரிஷபலக்னத்திற்கு அவருக்கு பாருங்கள் சுக்கரன் 10ஆம் இடத்தில், சுக்கரன் தான் வாகனத்துக்கு உண்டான காரகத்தா இல்லைன்னு மறுக்கலை. அந்த இடத்துல பாருங்கள் செவ்வாய் பாருங்களேன், இந்த குரு பாருங்கள் அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல குரு. அந்த குரு அந்த சுக்கரனை பார்க்குது. இந்த சுக்கரன் வாங்கியிருக்க நட்சத்திரம் பாருங்கள் குருவுடைய நட்சத்திரம். அப்போ அந்த செவ்வாயும் அந்த ஸ்தானத்தை பார்க்குது. இப்போ நான் என்ன கேட்டேன்னா அந்த 4வது இடம் அந்த சந்திரனுடைய அம்சமும் அவருடைய ஜாதகத்தில் நேரடியான பார்வை. அப்போ அவருடைய நட்சத்திரம் பாருங்கள் சந்திரன் எங்கே இருக்குன்னா அந்த சிம்மமலையில் அமர்ந்திருக்கு. சந்திரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கரன், பூர நட்சத்திரம். அப்போ பார்த்த உடனே இந்த பையனுக்கு அவங்க அம்மா நோட்டை தூக்கிட்டு வர, இந்த பையனுக்கு நாயினால தான்மா பிரச்சனையே, வாகனத்தால் தான் பிரச்சனை. ஆனால் வாகனத்தில் போகும்போது நாய் வந்து 1 முறை 2 முறைலாம் இல்லைம்மா,
ஒன்பது முறை கொடுக்க வந்து மேஜரான முறைக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்து இன்னைக்கும் உட்காந்துருக்கிறாரு. இப்போ கூட ரீசனாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மேஜர் ஆக்சிடென்ட், அதில் விழா எழும்பே 2 கட் ஆயிடுச்சு. கட் ஆகி மறுபடியும் ராடு வச்சு தைச்சு பொழைப்பானா பொழைக்க மாட்டேன். இது என்ன கான்செப்ட்னா, இந்த ரிஷபலக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் வாகனஸ்தானம். இந்த வாகனஸ்தானம் என்ன, சிம்ம மனையாக வரும், அது சிங்கத்தினுடைய வீடு இல்லையா, 4 கால் பிராணியினுடைய வீடு இல்லையா, அப்போ காட்டு விலங்கினுடைய அம்சம். அப்போ அந்த 4ஆம் இடத்துல அந்த சந்திரன் உட்கார்றாரு. அந்த சந்திரன் ஏன் அப்படின்னு கேட்டா, 4ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் வந்து விரையாதிபதி. யாருடைய நட்சத்திரம் பெறாரு, பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்போ 4ஆம் இடத்தை கை வச்சுக்கிட்டோமா, அந்த 4வது இடத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு கேட்டா இந்த சுக்கரன். அந்த கரெக்டா பாருங்க, 4ஆம் இடத்துக்கு நேரடியான முறையில் 10ஆம் இடத்து 7ஆம் பாவத்தில் லக்னத்துக்கு தான் அது 10ஆம் இடம் கும்பத்தில், கும்பத்திலிருந்து நேரம் அந்த சுக்கரன் வந்து எங்க பார்க்கும், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனையும் சந்திரன் டைரக்டா அந்த சுக்கரன் பார்க்கும். அந்த குரு பாருங்களேன், 4ஆம் இடத்திற்கு மாரகாதிபதியா டெத் பிளேஸ் கொண்டானவன் யாருன்னா குரு. அந்த குரு 4ஆம் இடத்துக்கு மாரகத்தில் அமர்ந்து டைரக்டா பாருங்க அந்த முடிச்சிடுறமா, அந்த குரு அந்த சுக்கரனை பார்க்கும். அந்த சுக்கரனும் ஏறிக்க நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் இல்லையா. அப்போ 4ஆம் இடத்துக்கு 2 மாரகங்கள், அப்போ சுக்கரனும் அந்த குருவும். அது மட்டுமல்ல விரையாதிபதி. அப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி வாகன ரீதியாக பிரச்சனை இவருக்கு, இதுதான் காரணம். இந்த காரணம் எதனால சொல்றோம், 4ஆம் இடத்ததிபதி அந்த சூரியன் பாருங்கள், அதே இடத்துல அது 10ஆம் இடத்துல தசமகேந்திரத்துல வலுத்து நிக்குது. அப்போ அந்த சூரியனையும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவர்களுக்கு அடிக்கடி அந்த டாகாலேயே பிரச்சனை. இதுதான்மா ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டதுனுடைய ரூல்மா. நிகழ்ச்சியினுடைய நான் நிறைய சொல்ல துடிக்கிறேன், எவ்வளவோ நிகழ்ச்சியின அமைப்பில் வந்து உள்ள கணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை, ஜோதிட அமைப்பை எடுத்து சொல்லலாம்னு இருந்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் நெற்குன்றத்தில் அலுவலகம் தான், நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பாலன் யூடியூப் இருக்குங்க. கடந்த ஒரு 4 நாட்களாக பாருங்கள் நிறைய எபிசோட புதுசாக புகுத்திட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாமல் புக்ஸ் எழுதிட்டு இருக்கேன், ஏன் ஆங்கிலத்தில் புக்ஸ், நான் தமிழில் தான்மா படிச்சிருக்கேன், தமிழை பற்றி தான் தெரியும். ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ன்ற வேர்டு கூட எனக்கு ENGLIS என்ன அது கூட தற்கொலை தான். அப்படிப்பட்ட ஒரு அன்பர் என்னை பார்த்துட்டு, ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் வந்து, ஐயா இந்த கலை இதோடு சாகக்கூடாது, நிறைய புதுமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில், அது கூட எனக்கு அதனுடைய மொழியாக்கம் கூட எனக்கு தெரியாது. அந்த அமைப்பில் வந்து நான் தமிழ் மூலயமா சொல்கிறது அது மொழிபெயர்ந்து இங்கே ஆங்கிலத்தில் புக்ஸு கூடிய வரையில் ஒன்று 3-4 மாதத்தில் பாதி அளவில் முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பு நான் எந்த பேருன்னு சொல்ல வரல, அந்த இப்போ அந்த எழுதுகிற ஆர்டிக்கல் எழுதுகிறோம்மா இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு. அது எந்த பத்திரிகைங்கிறது எழுதுனதுக்கு பிறகு நான் அதை அடுத்த வாரமே சொல்கிறேன். நிறைய ஜோதிட கணக்கில் எடுத்து வைக்கக்கூடிய ஆசைப்படுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் போன்ற உலக பொதுமறையாக விளங்குவது உங்களுடைய புக்ஸ் அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரியுது சார், மிக்க நன்றி.